அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை பிரதமை திதி அமாவாசை உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நல்ல நாளில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி செவ்வாய், கும்பத்தில் குரு சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் என இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் வருடமான ஸ்ரீ பிளவ வருடம் கடைசி மாதமான பங்குனி மாதத்தின் பாதி நாட்களும், அடுத்து ஏப்ரல் 14 தேதி முதல் தமிழ் வருடங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் 15 நாட்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்துள்ளது. ஏப்ரல் 14 தேதி மங்களகரமான ஸ்ரீ சுபகிரது வருடம் தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதி புது கணக்கு தொடங்க நினைப்பவர்கள் காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் துவங்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களின் மாற்றத்தினை பார்த்தால் ஏப்ரல் 3 தேதி புத பகவான் மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 6 தேதி செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 13 தேதி குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 14 தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 28 தேதி சுக்கிரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசி அதிபதியாகவும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் வரை பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் ராசிக்கு 5 இருந்த ராகு இப்பொழுது 4 இடத்திற்கும் 11 இருந்த கேது 10 இடத்திற்கும் வந்திருக்கின்றார்கள். 4 இடம் பூமி, வீடு, வாகனம், சுகம், தாய், கல்வி ஆகியவற்றை குறிக்கும் இடம். அங்கு ராகு நிற்கின்றார். அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் மகர ராசிக்கு 4, 11 மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. பூமி, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுப செலவுகள் உண்டாகும். கல்வி தடை நீங்கும். மேற்படிப்பு யோகம் அமையும். 4 உள்ள ராகு 10 இடத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். உத்தியோக உயர்வும் ஊர் மாற்றமும் இடமாற்றமும் விரும்பிய மாதிரி அமையும். ராசிநாதன் சனி 7 இடத்தை பார்க்கின்றார். மனைவி பெயரில் தொழில் செய்யவும் உதவி கிடைக்கும். 7 என்பது கணவன் மனைவி திருமணத்தை குறிக்கும் இடம் என்பதால் அதற்கு கேந்திரத்தில் ராகு கேது வந்திருப்பதால் திருமண தடை விலகும், திருமணம் நடக்கும். சிலருக்கு மறுமண யோகமும் அமையும். 7 இடம் தொழில் ஸ்தானம் என்பதால் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். கூட்டு தொழில் யோகமும் உண்டாகும். மகர ராசிக்கு 10 கேது இருப்பதால் வேலை உத்தியோகம் சம்பந்தமான நல்ல திட்டங்களும் பலன்களும் தொடர்ந்து செயல்படும். 7 நடந்து கொண்டிருப்பதால் அவ்வப்போது சில குறுக்கீடுகளும் தடைகளும் ஏற்பட்டாலும் அவை நிரந்தர பாதிப்பாக அமையாது. தற்சமயம் குரு 2 நின்றாலும் ஏப்ரல் 14 தேதி அதிசாரமாக மாறுகிறார். 3 இடம் குருவின் சொந்த வீடு, அதில் அவர் ஆட்சியாக அமர்ந்து 11 இடத்தை பார்க்கின்றார். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தமான தொய்வுகளும் பிரச்சனைகளும் தீரும் என்று நம்பலாம். 7 இடத்தையும் குரு பார்க்க போவதால் மனைவி வகையில் தொழில் மற்றும் கடன் பற்றிய பலன்களை, மேஷ ராசியில் இருக்கும் ராகு மகர ராசிக்கு 2 இடத்தையும் 10 இடத்தையும் 6 இடத்தையும் பார்க்கின்றார். துலாம் ராசியில் இருக்கும் கேது மகர ராசிக்கு 8 இடத்தையும் 4 இடத்தையும் 12 இடத்தையும் பார்க்கின்றார். வெளிநாடு மூலமாக வர்த்தக தொடர்புடையவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். உள்ளூரில் பிரபலமானவர்கள் அல்லது விஐபிகளை போன்ற அமைப்புகளில் பதவி பெறும் பிரமுகர்கள் பாராட்டு விழா போன்றவற்றில் கலந்து கொள்ள பயணம் போகலாம். அது வெளிநாடு அல்லது வெளி மாநிலமாக இருக்கலாம். ஒரு சிலர் ஜாலி டூர், ஆன்மீக பயணமும் போகலாம். இப்படிப்பட்ட நிறைவை தரும் மங்களகரமான பலன்கள் ஜாதக ரீதியாக யோகமான தசாபுக்தி நடப்பவர்களுக்கு உடனடியாக நடக்கும். எந்த தசையானாலும் சுயபுக்தி நடப்பவர்களுக்கு சில சங்கடங்களும் சஞ்சலங்களும் நடந்த பிறகுதான் நல்ல பலன் நடக்கும். மேலும் 6 இடத்தை ராகு பார்ப்பதால் எதிரி கடன், வைத்திய செலவு, போட்டி, பொறாமைகளை அளிக்கும். ஜன ஜாதக தசாபுக்திகள் சரியில்லை என்றால் சிக்கல் சிரமத்தை தரும். எதிரி கடன் ஆகியவற்றால் சஞ்சலப்படவும் நேரும். துலாம் ராசியில் உள்ள கேது மகர ராசிக்கு 8 இடத்தையும் 12 இடத்தையும் பார்க்கின்றார். இந்த 3 இடங்களுமே கெடுபலன்களை நடத்தும் இடங்கள். ராகு கடன் ஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் உருவாகுமா, அந்த கடனை ஒழுங்காக அடைத்து விட முடியுமா, வாக்கு நாணயத்தை காப்பாற்றிவிட முடியுமா என்றெல்லாம் கடனை பற்றி கவலையும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் 8 இடத்தை பார்க்கும் கேது உண்டாக்குவார். மேலும் 4 இடத்தை கேது பார்ப்பதால் தாய் உள்ளவர்களுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அல்லது தாயாரின் உடல்நலத்தை பாதிக்கலாம். மாணவர்களாக இருந்தால் கல்வியில் தடையை ஏற்படுத்தலாம். வாகனம் சம்பந்தமான செலவுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அங்கு ராகு நின்று கேதுவை பார்ப்பதால் கேதுவின் வேகத்தையும் கெடுதலையும் மட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம். பொதுவாக 4 ராகுவோ கேதுவோ இருந்தால் எவ்வளவு உண்மையாகவும் விசுவாசமாகவும் கவனித்தாலும் பெற்ற தாயிடம் நல்ல பெயர் வாங்க முடியாது.
சனி பகவான் சாதகமற்று இருப்பதால் பெரியோர்களின் ஆலோசனையை அவ்வப்போது கேட்பது நல்லது. குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தியாகும். எந்த பிரச்சனையை முறியடித்து வெற்றிக்கு வழிகாணலாம். வசதிகள் பெருகும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். அக்கம்பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பார்கள். குருவால் ஏற்பட்ட மனக்கவலை அகலும். சுறுசுறுப்பு அற்ற நிலை, இருப்பிட மாற்றம், வீண் அலைச்சல் முதலியன மறையும். குடும்ப நிலைமை மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனை மறையும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். வீட்டில் நிலவிய திருட்டு சம்பவங்கள் மறையும். உத்தியோகத்தில் உயர்வு காண்பீர்கள். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைப்பளு குறையும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லோன் எளிதில் கிடைக்கும். சக பெண் ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆசிரியர்களுக்கு வேலைப்பளு, வீண் மனக்கவலை மறையும். உங்கள் திறமை பளிச்சிடும். ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வேலைப்பளு அதிகரிக்கலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரம் சீராக நடைபெறும். உழைப்புக்கு தகுந்த லாபம் இருக்கும். நம்பிக்கையுள்ள நண்பர்கள், பெரியோர்கள் ஆலோசனையுடன் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் பயணம் சிறப்பை தரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அச்சகம், பத்திரிகை, பப்ளிகேஷன், கட்டுமான ஆலோசகர் போன்ற தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். பகைவர்களின் இடையூறு அவ்வப்போது தலை தூக்கினாலும் அதை எளிதில் முறியடிப்பீர்கள். வீண் விரயம் தடைப்படும். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். புதிய தொழில் ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கும். தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். பெண்கள் வகையில் அனுகூலம் கிடைக்கும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். தரகு கமிஷன் தொழிலில் தடையின்றி முன்னேறலாம். 2022 ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு சிலரிடம் வீண் விரோதம் வர வாய்ப்பு உண்டு. எனவே யாரிடமும் எச்சரிக்கையுடன் பேசவும். புதிய வியாபாரம் தற்போது வேண்டாம். அலைச்சல் அதிகரிக்கும். சமூக நல சேவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகள் வளர்ச்சி காண்பீர்கள். முக்கிய பொறுப்பு கிடைக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புகழ் பாராட்டு போன்றவை கிடைக்கும். ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு புதிய ஒப்பந்தத்திற்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆசிரியரின் ஆலோசனை நல்ல வழியை காட்டும். ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது. குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் பின்தங்கிய நிலைக்கு தள்ளமாட்டீர்கள். விவசாயிகள் புதிய சொத்துக்களை முயற்சியின் பேரில் வாங்கலாம். கோழி ஆடு வளர்ப்பில் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்புண்டு. மஞ்சள், எள், கரும்பு, கொள்ளு, துவரை போன்ற பயிர்களில் சிறப்பான மகசூலை பெறலாம். பெண்களுக்கு உற்சாகம் பிறக்கும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பின்னடைவுகள் மறையும். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். தம்பதியினர் இடையே ஒற்றுமை மேம்படும். சகோதரர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களால் பணவரவு இருக்கும். பிறந்த வீட்டில் இருந்து உதவிகள் வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த மாதம் ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்திராடம் சூரியனின் நட்சத்திரம். சூரியன் ராகு கேதுவுக்கு பகை கிரகம். அதனால் நிதானமான பலனையே தரும். சில சமயம் அனுதாபப்பட்டு நல்லதை செய்திருந்தாலும் நல்லது நடக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று எண்ணும் அளவுக்கு கவலை இருக்கும். சில காரியங்களில் தடைகளும் விரயங்களும் ஏற்பட்டாலும் குருவின் மாற்றத்திற்கு பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். மேலும் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்க்கும் காரியங்களை நடத்தி வைத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் ராகுவும் கேதுவும். திருமண தடை விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மனைவி பெயரில் தொழில் ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில் நன்மையாக அமையும். கணவன் அல்லது மனைவி பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் ஏற்படும். இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் மகர ராசிக்கு 4-11 உடையவர். பூமிக்காரகன், சகோதரக்காரகன் தேக ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். அஜீரண தொல்லைகளும் விலகும். உடன்பிறப்புகள் வகையில் உடன்பாடு உருவாகும். ஆதரவும் அன்பும் உடையவர்களாக நீங்கள் அமைவீர்கள். இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வாழ்வில் தடையை அகற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.